வணக்கம். ST786 சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோவில் நாம் மார்கழி மாதத்தின் கோலத்தின் சிறப்புகள் மற்றும் மார்கழி மாதத்தின் போது கோலம் இடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி நாம் பார்க்கலாம். மார்கழி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது நம் வீடுகளில் போடப்படும் வண்ண கோலங்கள் தான். இது நம்முடைய தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரமாகும். நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாக கருதப்படுகின்றது. மார்கழி மாதம் என்பது தேவர்களது ஒரு நாளின் விடியகாலை பொழுதாகும். நாம் இப்போது மார்கழி மாத கோலத்தின் எவ்வாறு போட வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் நாம் எழுந்துவிட வேண்டும். அதாவது விடியகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவர். அந்த நேரத்தில் எழுந்து நீராடிவிட்டு கோலம் இடுவது சிறப்பு. அந்த நேரத்தில் தேவர்களும் இறைவனை வழிபடுவதாக நம்பப்படுகின்றது. ஆகையால் இந்நேரத்தில் கோலம் இடுவது நன்மை தரும். தேவர்களின் ஆசியும் அருளும் கிட்டும். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து வாசல் பெருக்கிவிட்டு சாணம் கலந்த நீர், அது இல்லை என்றால் வெறும் தண்ணீர் தெளித்து பெருக்கிவிட வேண்டும். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மஞ்சள் கலந்த நீர் தெளிக்க கூடாது. ஏனென்றால் பூஜைக்குரிய பொருளான மஞ்சளை காலில் படும்படி தெளிப்பது கூடாது. பசும் சாணம் தெளிப்பதே சிறந்தது. இதனால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அதன் பிறகு நமக்கு ஏற்றவாறு சிறிய அல்லது பெரிய கோலம் போட வேண்டும். கோலம் வலது கையால் போட வேண்டும். குனிந்து போட வேண்டும், உட்கார்ந்து போடக்கூடாது. மார்கழி மாதத்தில் போடப்படும் கோலத்திற்கு வண்ணம் பூச வேண்டும். ஆனால் கருப்பு அல்லது பிளாக் கலர் பயன்படுத்தக்கூடாது. கோலத்தை இரவில் போடக்கூடாது. அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன் நாம் கோலம் இட வேண்டும். அது மட்டும் அல்லாமல் மார்கழி மாதத்தில் கோலத்தின் நடுவில் சாணம், அதன் மேல் பூசணி பூ அல்லது செம்பருத்தி பூ வைப்பது ஐதீகம். இதனால் மகாலட்சுமி வீட்டிற்கு வருவதாக நம்பப்படுகின்றது. நம் வீட்டில் செல்வம் பெருகும். கோலத்தை அரிசி மாவால் போடுவது நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரமாகும். இது நம்முடைய மரபு வழியாக பின்பற்றப்படுகின்றது. பல உயிரினங்களுக்கு உணவு தந்து, அதாவது சிறு உயிரினங்கள் எறும்பு போன்றவைகளுக்கு உணவு அளிக்கின்றது. இது அன்னதானம் செய்ததற்கு சமம். அதாவது மழை காலங்களில் சிறு சிறு உயிரினங்களுக்கு உணவு கிடைக்காது. நாம் போடும் அரிசி மாவு கோலத்தை சிறு எறும்புகளும் சிறு உயிரினங்களும் அதை உணவாக உட்கொள்ளும். இதனால் தான் நாம் மார்கழியில் கோலம் போடுவதற்கான காரணமும் கூட. 7 தலைமுறைகளுக்கு இது நமக்கு புண்ணியத்தை தேடித்தரும். நம்முடைய குலம் தழைக்கும். நம் வீட்டு வாசலில் கோலம் இட்டு அதன் பிறகு பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். மார்கழி மாதம் முழுவதும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும். நம் வீட்டில் ஆண்டாளின் திருப்பாவை, திருவம்பாவை மற்றும் விஷ்ணு சகஸ்நாமத்தை படிக்க வேண்டும். அது முடியாதவர்கள் தினந்தோறும் பக்தி பாடல்களை கேட்க வேண்டும். அதாவது விஷ்ணு சகஸ்நானம், சுப்ரபாதம் போன்ற பாடல்களை கேட்க வேண்டும். இதனால் இறை சிந்தனை நம்முள் பெருகி நம்முடைய மனம் தெளிவடையும் மற்றும் அமைதியும் பெறும். அடுத்து நாம் மார்கழி மாதத்தின் போது கோலம் இடுவதால் ஏற்படும் நன்மைகள் அல்லது பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம். மார்கழி மாதத்தின் அதிகாலையில் எழுந்து கோலம் இடுவதால் மகாலட்சுமி வீடு தேடி வருவதாக ஐதீகம். ஆகையால் நம் வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகும். தேவர்களுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று கருதுகின்றனர். அதாவது நம் வாழ்க்கையில் உள்ள பீடைகள் அகலும். அது மட்டுமல்லாமல் கிரக தோஷம் நீங்கும். அதாவது ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இறைவனை வழிபடுவதால் கஷ்டங்கள் நீங்கும். மார்கழி மாதத்தில் மார்கண்டையன் பிறந்த மாதமாக கருதப்படுகின்றது. ஆகையால் நாம் இம்மாதத்தில் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு இறைவனை வழிபடுவதால் நம்முடைய ஆயுள் கூடும். நம் உடலுக்கு சிறந்த உடல் பயிற்சியாக கருதப்படுகின்றது. நம் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை இது கொடுக்கும்.
அது மட்டுமல்லாமல் முக்கியமாக அறிவியல் காரணங்கள் அல்லது அறிவியல் பலன்களும் இதற்கு உண்டு. அதாவது மார்கழி மாதத்தின் போது ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் உள்ளது. ஆகவே நாம் தூய்மையான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணும் பொருட்டு இம்மாதத்தில் அதிகாலை நேரத்தில் எழுந்து வண்ண கோலமிட்டு இறை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வீடியோவில் நாம் மார்கழி மாதத்தின் கோலத்தின் சிறப்புகள் மற்றும் நன்மைகளை பற்றி விரிவாக பார்த்தோம். ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தின் அதிகாலையில் எழுந்து நம் வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு இறை வழிபாடு மேற்கொண்டு இறைவனுடைய பரிபூரண அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.